மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இரண்டு டோஸ் தடுப்பூசி செலுத்தியவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அதனை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மதுரையில் மிகவும் பிரபலமான ஒன்று. மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு வெளிநாடுகளிலிருந்தும் அனுதினமும் பக்தர்கள் ஏராளமாக வந்து செல்லக்கூடிய ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பார்த்தோமேனால் கிழக்கு கோபுரம், மேற்கு கோபுரம், வடக்கு கோபுரம், தெற்கு கோபுரம், அம்மன் சன்னதி என ஐந்து கோபுரங்கள் இருந்தாலும் கிழக்கு கோபுரத்தை தவிர்த்து மற்ற பிற நான்கு கோபுரங்கள் வாயிலாக ஒவ்வொரு நாளும் 5000-10000 பக்தர்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய ஒரு நிலை. அதிலும் குறிப்பாக இப்போது சபரிமலைக்கு மாலை அணிவித்த பக்தர்கள் ஏராளமானவர்கள் வந்து செல்லக்கூடிய நிலையில் கோவில் நிர்வாகமானது நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அந்த அறிவிப்பை பார்த்தோமேனால் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்றும் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர்கள் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அதே போன்று 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர்கள் அதற்கான சான்றிதழ் அல்லது பதிவிறக்கம் செய்யப்பட்ட நகல்கள் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக அந்த சான்றிதழ்கள் வைத்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் ஒரு தடுப்பூசி செலுத்தியவர் கூட 2வது தடுப்பூசி செலுத்தவில்லை என்றால் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படாது என்று செலுத்தப்பட்டிருந்த நேரிலே பல்வேறு தரப்பினரிடமிருந்து சர்ச்சைகள் கிளம்பியது. ஏனென்றால் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் காலை 6 மணி முதல் இரவு வரை 1000-கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய இது எந்த வகை சாத்தியம், இவ்வாறு என்று பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பிய நிலையில் தற்போது கோவில் நிர்வாகமானது அந்த அறிவிப்பை வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறது. அந்த கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பார்த்தோமேனால் கொரோனா நோய் 3வது அலை தொற்று பரவல் ஒரு அங்கமாக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கொரோனா தடுப்பூசி 2 தடுப்புகள் அதாவது 2 டோஸ் செலுத்தியவர்கள் மட்டுமே 13ஆம் தேதி அதாவது நாளை திங்கட்கிழமை முதல் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என திருக்கோயில் மூலம் அறிவிப்பு வெளியிட்டப்பட்டிருந்த நிலையில் பலவேறு நிர்வாக காரணங்களுக்காக இது திரும்ப பெறப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அதே போன்று பக்தர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல வழக்கம் போல மேற்கு கோபுரம், வடக்கு கோபுரம், தெற்கு கோபுரம், அம்மன் சன்னதி ஆகிய 4 கோபுர வாயில் வழியாக சென்று சுவாமி தரிசனம் செய்து கொள்ளலாம் என்றும் அந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது.